Hello guys, in our previous video, we looked at the framework, so base class implementation. Now, in our base class implementation, we include property files. But, we will talk about what property files are. That's why, we will go to the framework. First, property file is Java, how to use it, how to use Selenium. We will talk about that. Next part, that is part 6 of the framework, we will include that. Okay? So first Java code வந்து பார்த்தலாம் ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான் so first of all properties file என்ன அப்படினு கேட்டிங்கனா property file வந்து ஒரு key and value ரெண்டும் பேஸ் பண்ணி வந்து ஒரு ஃபைல் வந்து நம்ம கிரியேட் பண்ணப் போறோம் அது எதுக்காக கிரியேட் பண்றோம் இல்ல எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படினு கேட்டிங்கனா இப்போ உங்களுக்கு static data ஏதாவது இருக்கு அப்படினா அப்ப நம்ம வந்து properties file வந்து யூஸ் பண்ணலாம் for example இப்போ நம்ம test scriptலாம் எழுதும்போது test casesலாம் எழுதும்போது apache poi யூஸ் பண்ணி xls வந்து கால் பண்ணோம் கரெக்ட்டா so அந்த xlsல like datas வந்து மாத்திட்டே போவோம் ஃபைல் சைஸ் வந்து பெருசா But chinada or file you know and nariya data na poda podala konjonda data dhaan poda poren for example enoda browser name like na vandu chrome la run pannuma illa firefox la run pannuma illa vandu or edge la run pannuma appdi solla edhaavadhu specify panna poren appdina andha browser name na vandu kudupen illa appdina enakku multiple environments irukku ipa staging irukku integration irukku test irukku prod irukku andha mari multiple environment irukku appdina enakku specific ana environment la run panna poren appdina na andha property file la vandu environment oda name mattum koduthiruven And other than the project or configuration, and also namari like environment could clan, database or configuration could clan, database or URL, username, password. So other than the project configuration on the could clan. Other lama, nariya project la multilingual abdin solo. Multilingual abdina, ore project, ore UI, but location kathamari text la maro. For example, ipanama LetCode.in open pandra abdina, it was the Indian website, so elame text on the English lerko abdin solo. Other LetCode. GR அப்படினு ஓபன் ஆகுது அப்படினா அது வந்து ஜெர்மனி சோ டெக்ஸ்ட் எல்லாமே வந்து ஜெர்மனில போட்டுறோம் அதே letcode.fr அப்படினா பிரான்ஸ்ல வந்து வெப்சைட் இருக்கு சோ பிரான்ஸ்ல வந்து பிரெஞ்சுல வந்து லெட்டர்ஸ்லாம் இருக்கும் அப்படினு சொல்லி நம்ம இருக்கும் மல்டிலிங்கல் அதுதான் வந்து மல்டிலிங்கல் அப்ளிகேஷன் அப்படினு சொல்லுவோம் ஓகே சோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்ப டெக்ஸ்ட் बेस्ड எக்ஸ்பாத்லாம் வந்து நிறைய எழுதுறோம் அப்படினு சொல்றாங்க एक्चुअली அதை அவாய்ட் பண்றது நல்லது பட் மோஸ்ட் ஆஃப் தி சினரியோ டெக்ஸ்ட் बेस्ड அப்ளிகேஷன்லாம் போவோம் So, அந்த மாதிரி இருக்கும் போது என்னோட டெக்ஸ்ட் பேஸ் பண்ணி இருக்கிற என்னோட லொகேட்டர்ஸ் எல்லாமே வந்து நான் ப்ராப்பர்ட்டி ஃபைல்ல கொடுத்துருவேன் ஸோ ப்ராப்பர்ட்டி ஃபைல் கீ வந்து சேமாக இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மல்டிபிள் லொகேட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஒரு டெமோ காட்டுறேன் உங்களுக்கு ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோடய ப்ராஜெக்டுக்குள்ளேயே ரைட் கிளிக் பண்ணி நியூ ஒரு ஃபைல் ஓகே ஃபோல்டரில் ஒரு ஃபைல் சப்போஸ் உங்களுக்கு இந்த ஃபைல் ஆப்ஷன் இங்கே வரல அப்படின்னா அதர் போங்க அதரில் போயிட்டு ஃபைல் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் ஸோ ஜென்ரல்குள்ளே ஃபைல் அப்படின்னு இருக்கும் ஓகே ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள் அண்ட் ஏதாவது ஒரு நேம் கொடுங்க ஓகே ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து letcode.eng.properties அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் ஓகே ஸோ ப்ராப்பர்ட்டிஸ்ன்றது ஃபைல் எக்ஸ்டென்ஷன் ஓகே ஸோ இப்போ .java.mp4.jpeg.png வரும்ல அந்த மாதிரி இது ஒரு எக்ஸ்டென்ஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ் ஓகே இதை வந்து எக்லிப்ஸ் தானாக எடுத்துக்காது நம்ம தான் கொடுக்கணும் ஸோ இது வந்து என்னோட ஃபைல் நேம் இது வந்து ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் ஓகேவா ஸோ letcode இங்கிலீஷ் டாட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன் ஸோ அதே மாதிரி நான் இன்னொரு வந்து கிரியேட் பண்ணுறேன் ஸோ சப்போஸ் வந்து அப்ளிகேஷன் வந்து ஃப்ரெஞ்சில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க ஓகே ஸோ letcode அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஞ்ச் அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டுக்கிறேன் ஓகே இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா letcode.டாட் இங்கிலீஷில் ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து வெல்கம் ஹெட்டர் இருக்கும் இல்லையா ஸோ நம்ம ஒரு பேஜ்குள்ளே போனோம் வெல்கம் அந்த மாதிரி சொல்லுது அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு லொக்கேட்டர் ஓகே ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வெல்கம் ஓகே ஸோ வெல்கம் ஈக்குவல் டு இது வந்து இங்கிலீஷில் இருக்குன்னு வச்சுப்போம் ஓகே ஸோ நான் வந்து வெல்கம் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி போகிறேன் ஓகே அண்ட் சேம் திங் நான் என்ன பண்ணுறேன் ஃப்ரெஞ்ச் ப்ராப்பர்ட்டி ஃபைலில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு ஃப்ரெஞ்ச் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபைலுக்குள்ளே இங்கே வந்து கீ இதுதான் கீ கீ வந்து சேமாக இருக்கும் போது வேல்யூ மட்டும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே சும்மா வந்து ஃப்ரெஞ்ச் அப்படின்னு சொல்லி போகிறேன் ஓகே சும்மா ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்ட்காக தான் கோடில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஓகே ஸோ இங்கே வந்து ப்ராப்பர்ட்டி ஃபைல் ரெண்டு இருக்குது ஒன்று வந்து இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் கீ வந்து வெல்கம் இங்கிலீஷில் இருக்குது ஓகே அண்ட் செகண்ட் வந்து ஃப்ரெஞ்ச் இருக்குது ஸோ இங்கே கீ வந்து சேமாக வெல்கம் சேம் அதே இங்கிலீஷில் போட்ட அதே கீ இருக்குது வேல்யூ மட்டும் டிஃபர் ஆயிருக்கு ஓகே இப்போ இதை எப்படி ரீட் பண்ணுறது எப்படி ரியல் டைமில் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்
So, one read properties class irukku, main method irukku. So, the coding vandhu first paathalam. Property file vandhu eppadi read pandrathu appdi solli. So, obviously, property oda first nama vandhu constructor vandhu call pannom. Adhavadhu nama object vandhu create panna porom. So, idhu enga irundhu varudhu appdi paathinga java.util adhil irundhu varudhu. Okay. So, properties or object name onnu koduthalam equal to new constructor vandhu call pannidalam. Okay. Romba simple. Adhukapra enna panna porom na properties dot load அப்படினு சொல்லி ஒரு மெத்தட் வந்து கால் பண்ண போறோம் ஓகே சோ properties dot load and load ல பாத்தீங்க அப்படினா input stream வந்து தரணும் அதாவது ஃபைல் எங்க இருந்து வருது அப்படினு சொல்லி நம்ம அந்த ஸ்பெசிஃபை லொகேஷன் வந்து ஸ்பெசிஃபை பண்ணோம் சோ அதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படினா new file input stream சோ ஃபைல் input stream அப்படினா நம்ம ஒரு இடத்துல இருந்து ஃபைல் எடுக்க போறோம் சோ அது வந்து டபுள் கோட்ஸ்ல அந்த ஃபைலோட லொகேஷன் வந்து சொல்லணும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணலாம் அப்படினு கேட்டிங்கனா இங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து .slash அதாவது கரண்ட் project அதுல வந்து let code english இது வந்து caps dot properties so file name with extension வந்து நம்ம வந்து specify பண்ணிருக்கோம் okay and இங்க வந்து பாத்தீங்க அப்படினா compile time error அடிக்குது obvious தான் file not found so நம்ம ஒரு ஃபைல வந்து specify பண்றோம் ஃபைல் இருக்கலாம் இல்லாமலயும் போலாம் so அதனால file found file not found exception அப்படினு வரும் so நம்ம throw catchல i mean அந்த வீடியோல try catch exception handling வீடியோல இத பத்தி டீடைலாவே பேசியிருப்போம் இப்பத்துக்கு நான் ட்ரை கேட்ச் போடாம நான் வந்து ஆட் த்ரோஸ் டிக்ளரேஷன் மட்டும் கொடுக்குறேன் ஸோ உங்களுக்கு வந்து கோட் பார்க்கறதுக்கு சின்னதாக ஈஸியாக தெரியும் ட்ரை கேட்ச்னா அதுவே ஒரு ஃபோர் லைன்ஸ் கிட்ட போயிடும் ஸோ அதனால இந்த மாதிரி த்ரோஸ் வந்து யூஸ் பண்ணுறேன் பட் ட்ரை கேட்ச் தான் யூஸ் பண்ணோம் அது நான் அந்த வீடியோலேயே தெளிவாக சொல்லியிருந்தேன் ஓகேவா சரி இப்போ லோட் பண்ணிட்டோம் லோட் பண்ண அப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் டாட் கெட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு ஓகே கிளியர்ல சாரி கெட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அதில் என்ன கேட்குது அப்படின்னா கீ வந்து கொடுக்குது ஸோ நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி நம்ம ப்ராப்பர்ட்டி ஃபைல் கிரியேட் பண்ணும்போது ரெண்டே ரெண்டு தான் இருக்கும் ஒன்று வந்து கீ இன்னொன்று வந்து வேல்யூ ஓகே ஸோ இந்த கீயை காப்பி பண்ணிவிட்டு நான் இங்கே போயிட்டு என்னோட கீயை வந்து இங்கே ஸ்பெசிஃபை பண்ணுறேன் ஓகே ஸோ இது என்ன ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா ஆப்வியஸாக ஒரு ஸ்ட்ரிங் வந்து ரிட்டர்ன் பண்ணும் ஸோ கெட் ப்ராப்பர்ட்டி என்ன ரிட்டர்ன் பண்ணோம் ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து ரிட்டர்ன் பண்ணும் இப்போ இதை வந்து நான் வந்து இங்கே வந்து சிஸ் அவுட் பண்ணுறேன் ஓகே ஸோ சிஸ் அவுட் ப்ராப்பர்ட்டி ஓகே ஸோ இந்த ப்ராப்பர்ட்டின்றது ஒரு நேம் தான் ஓகேவா ஸோ இங்கே ப்ராப்பர்ட்டி ரிட்டர்ன் பண்ணுறது ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுருக்கோம் இப்போ ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் டெஸ்ட் என்ஜி சாரி ஜாவா அப்ளிகேஷன் ஸோ என்ன வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி வருது ஓகே இப்போ நான் கோடு எதுவுமே மாற்ற போகிறதில்ல வெறும் என்னோட ஃபைல் லொக்கேஷன் மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறோம் ஸோ இது வந்து என்ன சேவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃப்ரெஞ்ச் அப்படின்னு சொல்லி ஸ்டோர் பண்ணியிருக்கேன் ஸோ ப்ராப்பர்ட்டி ஃபைல் மட்டும் இங்கே மாற்றி விட்டுட்டு இப்போ ரன் பண்ண அப்படின்னா எனக்கு ஃப்ரெஞ்ச் ஃபைலில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே டேட்டாஸ் எல்லாமே வந்து வரும் ஓகேயா ஸோ இது வந்து எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட் பை ஐடி போட்டு ஒரு லொக்கேட்டர் கண்டுபிடிச்சிட்டு டாட் சென்ட் கீஸ் கொடுப்பல ஸோ சென்ட் கீஸ்க்குள்ளே இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் டாட் கெட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கீயை மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் டாட் லோடில் அந்த ஃபைல் லொக்கேஷன் கொடுத்துருவோம் ஸோ இப்போ நான் வந்து இங்கிலீஷ் அப்ளிகேஷனுக்கு ரன் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஃபைல் நேம் ஐ மீன் அந்த லெட் கோட் இங்கிலீஷ் அந்த ஃபைல் நேம் கொடுப்பேன் எனக்கு ஃப்ரெண்ட்ஸில் வேணும் அப்படின்னா இந்த ஃபைல் நேம் கொடுப்பேன் ஸோ ஃபைல் நேம் மட்டும் ஒரு வாட்டி ஸ்பெசிஃபை பண்ணால் போதும் அதில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் பேஸ் பண்ணி வேல்யூஸ் வந்து கரெக்டாக வந்துடும் ஓகே ஸோ ஒரு உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி ப்ராப்பர்ட்டிஸ் ஃபைல் வந்து ரீட் பண்ணுறது ஜாவாவில் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ரியல் டைமாக ஒரு செலினியமோட ஸ்கிரிப்ட் ஒன்று பார்த்துடலாம் ஓகே அதே சேம் தான் சென்கீஸில் இங்கே ஸ்டோர் பண்ணுறல இங்கே ஸ்டோர் பண்ணாமல் சென்கீஸில் வந்து பாஸ் பண்ண போகிறேன் வேறு ஒன்றுமே இல்லை ரொம்ப சிம்பிள் தான் இன்னொரு வாட்டி உங்களுக்கு காட்டுறேன் ஓகே ஸோ இந்த கோடை நான் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக கமெண்ட் பண்ணிடுறேன் சரி இப்போ நம்ம வந்து இன்னொரு ப்ராப்பர்ட்டி ஃபைல்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணிடலாம் ஸோ என்ன பண்ண போகிறோம்னா இதை காப்பி பேஸ்ட் பண்ண போகிறேன் அண்ட் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இதை வந்து நான் வந்து லொக்கேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன் ஓகே ஸோ லொக்கேட்டர்ஸ் டாட் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் லொக்கேட்டர்ஸ் டாட் ப்ராப்பர்ட்டிஸ்க்குள்ளே ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இமெயில் பாஸ் பண்ண போகிறோம் ஸோ இமெயில் ஈக்குவல் டு அண்ட் இமெயிலோட வேல்யூ அதாவது கௌஷிக் 350 அட் தி ரேட் gmail.com and then வந்து நம்ம வந்து பாஸ்வேர்டு கொடுக்க போகிறோம் ஸோ பாஸ்வேர்டு ஈக்குவல் டு பாஸ் $123 அண்ட் தென் என்ன பண்ண போகிறோம் ஒன்றும் பண்ண போதில்லை ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ஓகே ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகும் ப்ளூ கலராக இருக்கனால ஸ்ட்ரிங்கு சொல்லிட்டு டபுள் கோட்ஸ் கொடுத்துடாதீங்க அப்படி கிடையாது வெறும் லைக் கீ அண்ட் வேல்யூ ஓகே ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் ஏதாவது ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஜாவால் அடிக்கிற மாதிரி கமெண்ட்ஸ் அடிக்கக்கூடாது இங்கே வந்து ஹேஷ் வரும் ஓகே இது வந்து கீ வரும் ஈக்குவல் டு வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு வரும் இதுதான் சின்டாக்ஸ் ஓகே ஸோ இது வந்து எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹேஷ் டேபிள் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது ஹேஷ் டேபிள் கான்செப்ட் பேஸ் பண்ணி வரும்
நான் இன்னும் உங்களுக்கு ஆக்சுவலி மேப்லாம் போகல. ஸோ மேபி மேப்லாம் போன அப்புறம் ஐ வில் லைக் அதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போதைக்கு இதுவே போதும், ஒன்றும் பயப்பட மாதிரி இல்லை. ஈஸியாக நான் வச்சோம், இது ஒரு கீ, இது ஒரு வேல்யூ, அவ்வளோதான். ஓகே, ஸோ நம்ம கீ ஆக்சஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதோட வேல்யூ வந்து ரிட்டர்ன் ஆகும். ஓகே, ஆம் சோ இங்கே இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட் இதுதான் வந்து என்னோட கீ. இப்போ நம்ம செலினியம் கோடுக்குள்ளே போயிடலாம். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சென் கீஸில் வந்து என்ன பண்ண போகிறோம், ப்ராப்பர்ட்டி ஃபைல் வந்து கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ராப்பர்ட்டி ஃபைல் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ், அதே தான் சேம் கோட் தான், ஒன்றும் பெரிய வித்தியாசமும் இல்லை. ஓகே, அண்ட் இங்கே வந்து நம்மளோட லொக்கேட்டர்ஸ் அப்படின்னு ஒரு வச்சுருக்கோம் ஃபைல் நேம். ஸோ அதை வந்து பாஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ லொக்கேட்டர்ஸ் டாட் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, ரொம்ப சிம்பிள். இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சென் கீஸில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் டாட் கெட் ப்ராப்பர்ட்டி அண்ட் கெட் ப்ராப்பர்ட்டியில் அந்த ப்ராப்பர்ட்டி நேம். ஸோ ஃபஸ்ட் வந்து இமெயில் வச்சிருந்தோம், ஸோ இமெயில் வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். செகண்ட் ஒன்று என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாஸ்வேர்டிங் வந்து சென்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ பாஸ்வேர்ட். ஓகே, ஸோ பாஸ்வேர்ட் அண்ட் நெக்ஸ்ட் வந்து லாகின் வந்து கிளிக் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ ப்ரௌசர் குவிட் பண்ணல, சும்மா நம்ம வந்து பார்க்கறதுக்காக, இல்லைனா ப்ரௌசர் வந்து எப்போவுமே குவிட் பண்ணுங்கள், அதுதான் நல்லது. சரி, எக்ஸிக்யூட் பண்ணி எப்படி அவுட் புட் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். ஸோ ப்ரௌசர் வந்து லான்ச் ஆயிடுச்சு அண்ட் லெட்கோட் வெப்சைட்டும் லோட் ஆயிடுச்சு. லோட் ஆன அப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட் வந்து என்டர் பண்ண போகுது. ஓகே, ஸோ இமெயில் பாஸ்வேர்ட் என்டர் ஆயிடுச்சு, லாகின் கிளிக் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான் ப்ராப்பர்ட்டி ஃபைல், ரொம்ப ஈஸியான கான்செப்ட், பெரிய விஷயம்லாம் ஒன்றுமே கிடையாது. ஓகே, இப்போ இதில் என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஃபைலில் சப்போஸ் நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி தப்பாக கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து இமெயில் வரும், ஆனால் எல் வந்து நான் மிஸ்டேக் பண்ணுறேன், கரெக்டாக. ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்த்தனா என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நல் பாயிண்டர் வரும், ஐ மீன் நல் பாயிண்டர் வராது, நல் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே, ஓகே, ஸோ நல் பாயிண்டர் தான் வந்திருக்கு, இல்லீகல் ஆர்குமெண்ட்டு. ஓகே, ஆக்சுவலி நல் வரும், பட் இங்கே வந்து இல்லீகல் ஆர்குமெண்ட் எக்ஸப்ஷன் வந்திருக்கு. ஏன் வந்திருக்கு அப்படின்னா, இங்கே என்ன சொல்லுதுன்னா, ஒரு நல்ல வந்து நம்மளால் சென்ட் பண்ண முடியாது. இது ஆக்சுவலி எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா சென் கீஸ் ஃபங்க்ஷனோடு இது வருது. ஓகே, இது வந்து ப்ராப்பர்ட்டி ஃபைல்லேருந்து வரல, சென் கீஸ்லேருந்து வந்திருக்கு. இப்போ நான் உங்களுக்கு இந்த இதில் எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஓகே, ஸோ இதில் வந்து எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ இதை வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து வெல்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ வெல்கம்க்கு அதில் வெறும் வெல்கம் வெல்கோ அப்படின்னு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே என்ன வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஆக்சுவலி வந்து நல் வேல்யூவாக காட்டும். ஸோ ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் ஜாவா அப்ளிகேஷன். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நல் அப்படின்னு சொல்லிட்டு வரும். நல் பாயிண்டர் எக்ஸப்ஷன் வராது, வெறும் நல் அப்படின்னு வரும். ஓகேவா, நல்னு என்ன அர்த்தம், வேல்யூ இல்லை அப்படின்னு அர்த்தம். இங்கே ஏன் எக்ஸப்ஷன் வந்திருக்கு அப்படின்னா நல் வந்து நம்மளால் வந்து சென் கீஸில் பாஸ் பண்ண முடியாது, அதனால சென் கீஸ்லேருந்து நமக்கு வந்து எக்ஸப்ஷன் வந்திருக்கு. ஓகேவா, ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. ரொம்ப சிம்பிளான கான்செப்ட், ப்ராப்பர்ட்டிஸ் ஃபைலுக்கு வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணுங்கள், அந்த ஆப்ஜெக்ட் பேஸ் பண்ணி ஒரு நியூ ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீமை பாஸ் பண்ணி உள்ள ஃபைல் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு சொல்லி சென்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபைல் லொக்கேஷன் சென்ட் பண்ண அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் டாட் கெட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிங்க அப்படின்னா அது ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து ரிட்டர்ன் பண்ணோம். அந்த ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம வந்து சென் கேஸில் பாஸ் பண்ணிக்கலாம் செலினியம் ஸ்கிரிப்டுக்காக. சிஸ் அவுட் பண்ணோம் அப்படின்னா சிஸ் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். அண்ட் ஆஸ் யூஷுவல் ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லைனா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கும், பட் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் தெளிவு இல்லாத மாதிரியும் தோணும். ஓகே, ஸோ எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லொக்கேட்டர்ஸ் வேலைக்கு யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்டாக எல்லா ப்ராஜெக்ட்லேயும் லொக்கேட்டர்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோமா கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. பிகாஸ் பெரிய ப்ராஜெக்ட்லாம் வந்து அத்தனை வாட்டி கீஸை வந்து ஞாபகம் வச்சுக்கிறதே கஷ்டம். அதுவும் பேஜ் ஃபேக்ட்ரி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ராப்பர்ட்டி ஃபைல்ஸ்லாம் வந்து அந்த இடத்துல யூஸ் பண்ண முடியாது. ஓகே, பட் எப்போ மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னா மல்டி லாங்குவேஜ் அப்ளிகேஷன் ஆர் மல்டி லிங்கல் அப்ளிகேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்காக ப்ராப்பர்ட்டிஸ் ஃபைல் வந்து யூஸ் பண்ணலாம். அதை தாண்டி இது வந்து செகண்டரின்னு வச்சுக்கோங்க. ப்ரைமரியாக இருக்குது அப்படின்னா ஸ்டாட்டிக் டேட்டா ஏதாவது இருக்குது அப்படின்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு போடலாம். ப்ராஜெக்ட் பேஸ் கான்ஃபிகேஷன் அதாவது என்வாயர்மெண்ட்டு டேட்டா பேஸோட க்ரெடென்ஷியல்ஸு டேட்டா பேஸோட யூஆர்எல் இல்லைனா வந்து சில சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா அப்போ வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஃபைல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட இன்னொன்று அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம எப்போவுமே ஜாவா கிளாஸை வந்து கம்பைல் பண்ணி தான் எக்ஸிக்யூட் பண்ணோம். ஸோ ஜாவா சி சொன்னோன்னா கம்பைல் பண்ணோம். கம்பைல் பண்ண அப்புறம் கிளாஸ் ஃபைலை தான் ரன் பண்ணோம், டாட் ஜாவா ஃபைல் ரன் பண்ண மாட்டோம், கம்பைல் பண்ண ஃபைலை தான் ரன் பண்ணுவோம். ப்ராப்பர்ட்டிஸ் ஃபைலில் வந்து ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா ஆல்ரெடி ஒரு ஃபைல் கம்பைல் ஒரு கிளாஸ் ஃபைல் கம்பைல் ஆயிருக்குல்ல, ஸோ அது வந்து ரன் பண்ணனா ப்ராப்பர்ட்டிஸ் ஃபைல் வந்து டைரெக்டாக எடுத்துக்கும். ஸோ திருப்பியும் வந்து கிளாஸை வந்து கம்பைல் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ அதுவும் ஒரு நல்ல அட்வான்டேஜ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபைல். ஓகே, ஸோ இந்த வீடியோக்கு அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான கான்செப்ட், ஈஸியாகவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்ம கமெண்ட்ஸில் கேளுங்க. ஓகே, ஸோ தட்ஸ் இட், சி யூ இன் தி நெக்ஸ்ட் ஒன் வெரி சூன்.